அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸ். அதில் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண்கணிதம் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.2 லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், இப்போ எக்ஸசைஸ் 2.3. பிஃபோர் தட் ஒரு 3 or 4 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் நம்ம வேகமாக பார்த்துடணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டைப் 3. போன இதில் டைப் 2ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்தோம் இல்லையா, பகுதி பின்னமாக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி சம்ஸ் செஞ்சோம். இப்போ டைப் 3ல பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் ஏ பவர் எக்ஸ், இந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு அதனால் நான் திரும்ப எடுக்கிறேன். இ பவர் எக்ஸ் ஏ பவர் எக்ஸ் இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதுக்குரிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் வந்து செய்ய போகிறோம். இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் பிளஸ் சி, ஏ பவர் எக்ஸுக்கு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ, ஏ பவர் எம்எக்ஸ் பிளஸ் என் அதுக்கு ஏ பவர் எம்எக்ஸ் பிளஸ் என் பை எம் லாக் ஏ. இந்த மூணு ஃபார்முலாவும் நல்லா மனசில் ரீட்டைன் பண்ணிக்க இப்போ நம்ம சம் போட போகிறோம். இது எப்படி வந்ததுன்னு நான் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த எம்எக்ஸ் பிளஸ் என்னு இருக்கு இல்லையா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா எம் கிடைக்கும், அந்த எம் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 2.16 த்ரீ பவர் 2x பிளஸ் 3 டிஎக்ஸ். இது எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா 3 பவர் 2x இன்ட்டு 3 பவர் x அப்படின்னு பிரிச்சிருக்கு. நான் இங்கே பக்கத்தில் வந்து டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கு நமக்கு ஏ பவர் எம்எக்ஸ் பிளஸ் என் பை எம் லாக் ஏன்னு இருக்கு இல்லையா, அப்போ ஏ பவர் எம்எக்ஸ் பிளஸ் என் பை எம் லாக் ஏ. எம் அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2 அப்படின் இருக்கு. எம் அப்படிங்கிற இடத்துல இங்கே 2 அப்படின் இருக்கு. இதை போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பவர் ஆட் பண்ணியிருந்தால் அதை நம்ம பிரித்து காமிப்போம் இல்லையா. ஸோ இதே ஆன்சர் இந்த மெத்தட்லேயும் வரும். ஜஸ்ட் இது இங்கே பிகினிங்லேயே பிரிச்சுறீங்க, இந்த 3 கியூபை வெளியில் எடுத்துடணும். இந்த 3 கியூபை நம்ம எங்கே எடுத்துடுறோம், வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு ஏ பவர் எக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அப்போ இது வந்து ஏ பவர் எக்ஸ் ஃபார்முலா. ஏ பவர் எக்ஸ்க்கு என்ன வரும், ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. பட் இங்கே 2 இருக்கிறதுனால எம் வேல்யூ 2, இந்த இடத்துல எம் வேல்யூ 2ங்கிறதுனால எம் லாக் ஏ. ஸோ 2 log 3 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.17. இந்த இ பவர் எக்ஸை ஒவ்வொன்றா கொண்டு போய் டிவைட் பண்ணும். இந்த இ பவர் எக்ஸை ஃபஸ்ட்டு டேர்முக்கும் அடுத்தது அடுத்த டேர்முக்கும் கொண்டு போய் நம்ம டிவைட் பண்ணுறப்போ இ பவர் எக்ஸ் கெட்டிங் கேன்சல். அப்புறம் டினாமினேட்டர் இருக்கிற இ பவர் எக்ஸை நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ்னு ஆயிரும். ஸோ வி நோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு சிஎக்ஸ், கேன்னு இருந்தால் கேஎக்ஸ் இந்த மாதிரி வரும். 1 இருக்கிறதுனால 1x. இங்கே ஏன் மைனஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல மைனஸ் வந்து போடணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.18. இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இதில் என்ன பண்ணுறேன்னா 5 வெளியில் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து யூ டேக் 5 அவுட் சைட். அதுக்கப்புறம் இந்த இ பவர் 2x-ஐ 1 e பவர் x-ஐ வெளியில் எடுக்கிறோம். அப்படி வெளியில் எடுக்கிறப்ப இங்கே 1 இருக்குது, இங்கே இ பவர் எக்ஸ் இல்லை. அப்போ நம்ம எந்த டேர்முமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 by e பவர் x-னு அர்த்தம். அல்லது இங்கே சிம்பிளாக சொல்லப்போனால் இங்கே இ பவர் எக்ஸ் வெளியில் எடுக்கிறப்ப இங்கே இ பவர் எக்ஸ் இல்லை அப்படின்னா 1 e பவர் -x போட்டுக்கேன். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு e பவர் 0 = 1 அப்படின்னு சொல்லி வரும். அகெயின் ஐ எக்ஸ்பிளைன், இங்கே e பவர் 2x-ஐ இது வந்து என்னது, e பவர் x-னு அர்த்தமா. அப்போ 1 e பவர் x-ஐ வெளியில் எடுக்கிறேன், இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், e பவர் -x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏங் மீன்ஸ் 1க்கு பதிலாக e பவர் -x-னு எழுதுனோம்னா இந்த e பவர் x வெளியில் எடுக்கிறப்போ 1 by e பவர் x. ஐ திங்க் ஐ எம் கன்ஃபியூசிங் யூ. அதாவது என்ன பண்ணுறதுன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த டோட்டலாக 1 + e பவர் 2x-ஐ இ பவர் எக்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ இ பவர் எக்ஸால் டிவைட் பண்ணுறப்போ இந்த இ பவர் எக்ஸ் எங்கே போயிடும், மேலே போயிடுமா. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ்னு இந்த ஸ்டெப்பில் இருக்குது. இதில் 1 e பவர் x கேன்சல் ஆகி e பவர் 2x அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இவ்வளோ ஸ்டெப்பெல்லாம் வேண்டாம், இ பவர் எக்ஸை வெளியில் எடுக்கிறோம், இங்கே இ பவர் எக்ஸ் இல்லை அப்படின்னா யூ புட் இ பவர் மைனஸ் எக்ஸ். எப்படி இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்துங்கிறத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்போ இது என்ன ஆயிரும், அப்படியே கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல இந்த இ பவர் மைனஸ் எக்ஸும்
e power plus x numerator denominator cancel ஆயிட்டு e power x மட்டும் இருக்கும். e power x னுடைய difference integration e power x itself. And coming to the last question, இது a plus b whole square expand பண்ற. So a square plus 2ab plus b square. So e power x square பண்ண e power 2x, then இதை square பண்ண e power this. இந்த 2 எப்படி வந்தது நீங்க போட்டு காமிச்சிருக்கிற. This is 2ab. இதை கேன்சல் பண்ணிட்டால் 2 கிடைக்கும். e power 2x னுடைய இன்டகிரேஷன் e power 2x by 2. Not into 2 by 2. ஏன் அப்படின்னா e power 2x க்கு நம்ம வழக்கமாக என்ன எழுதுவோம்? e power 2x னு எழுதிட்டு இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன போடுவோம் நம்ம? பை 2 அப்படின்னு போட்டுட்டு இங்கே மைனஸ் இருக்கனால இந்த இடத்துல மைனஸு. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 2x. அதை தான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ அடுத்த க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.